வெல்கம் டு கிராஸ் விஷல்டா. இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஹடிலை அடி டு கப்பா கப் அப்படின்றது அடிக்கிற டாபிக். இந்த டாபிக் பார்க்கும் போது இன்னும் சோஷியல் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நியூ மெசேஜ் டு வீசே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கான டாபிக் உள்ள டைரக்டாவே போலாம். என்ன டாபிக் அப்படின்னா இன்னைக்கு வியாபாரம் நடந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சு இந்தியா வின் பண்ணி வரலாற்று சாதனையை படிச்சிருக்கோம். என்ன வரலாற்று சாதனை அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப வருஷம் கழிச்சு ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியா தோக்கடிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம முதல் டெஸ்ட்ல அடிலைட்ல நம்ம அடிவாயிடும், எல்லாருக்குமே தெரியும். 36 ரன்ல இந்தியா வந்து ஆல் அவுட் ஆச்சு. அதை பார்த்துட்டு பெரிய பெரிய ஜாம்பவானான ரிக்கி பாண்டிங் என்ன சொன்னார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது கண்டிப்பா வந்து இந்த சீரீஸ்ல வந்து ஒயிட் வாஷ் ஆக போறாங்க இந்தியா அப்படின்னு கிளியரா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. மைக்கேல் கிளார்க் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முடிஞ்சா வின் பண்ண பாக்கட்டும், வின் பண்ணலாம், வாய்ப்பே கிடையாது, அப்படி வின் பண்ணாங்க அப்படின்னு இந்த வருஷம் ஃபுல்லா இதை வச்சு அவங்க கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது எல்லாத்துடைய ஒரு மெயின் விஷயம் என்னன்னா ரஹானியோட கேப்டன்ஷிப், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், ரிஷப் பண்டோட இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், புஜாராவோட மேட்ச் இருக்கட்டும், அப்புறம் வந்து தாக்கூரும் வாஷிங்டன் சொந்த ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், அப்புறம் வேற யாரும் சொல்லலாம், நட்ராஜுடைய போலிங்கா இருக்கட்டும், சிராஜுடைய 5 wickets ஹால் மார்க், அது வந்து ரொம்ப பெரிய சாதனை. ஸோ ஒரு சின்ன ஒரு டீமை வச்சுட்டு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு டீமை வச்சுட்டு நம்ம விளையாடி வின் பண்ண எவ்வளோ பெரிய விஷயம். அது இல்லாமல் அடிலைட்ல முதல் மேட்ச்ல அடி வாங்கி கபால கப் வின் பண்ணிருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கபா அப்படின்ற ஒரு மைதானம் இருக்கு இல்லைங்க, அந்த கிரவுண்டு 32 வருஷமா ஆஸ்திரேலியா தோத்ததே கிடையாது. அந்த ஒரு சாதனையை வந்து நம்ம முடிவெடுச்சிருக்கோம் அப்படின்றது அவ்வளோ பெரிய விஷயம். அது இல்லாமல் முக்கியமான விஷயம் கிட்ட சொன்னேன்னா, இந்தியா வேர்ல்ட்லயே நம்பர் 1 டீம் அப்படின்னு வந்திருக்கேங்க. சும்மா கிடையாது, நியூசிலாண்ட பின்னி தள்ளிட்டு டெஸ்ட் டீம்ல தரவரிசை பட்டியல இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு முன்னேறி இருக்கு கிரிக்கெட்ல. எவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு, அதுவும் ஆஸ்திரேலியா மண்ண போயிட்டு பார்க்கும் போதே எவ்வளவு சந்தோஷம். சின்ன வயசுல கிரிக்கெட் பார்க்கும்போது பா எப்படா ஆஸ்திரேலியா வந்து கொட்டு வாங்கி கீழே உட்கார வைப்போம் அப்படின்னு வந்து பார்த்தோம். அது இன்னைக்கு நடந்திருக்கு, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்தியா வந்து வின் பண்ணிட்டு இருக்கு, அதுவும் ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சு. ஏன்னா போங்காடுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும், ஆஸ்திரேலியா ஒரு போங்க டீம் அப்படின்றது தெரியும். அதை வந்து தலையில தள்ள கொட்டிட்டு இன்னைக்கு வந்து ரஹானே வந்து கப்பை வின் பண்ணி அதை நட்டு கையில கொடுத்து நட்டு கிரவுண்ட் சுத்தி வந்து எல்லாரும் வந்து உட்காந்து அந்த கப்பா வந்து ரசிக்கும் போது எல்லா இந்தியன்ஸ் இந்தியா ஃபுல்லாவே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகிழ்ச்சியை நீங்க எல்லாருமே கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான சோசியல் டாக்க நான் இதில் முடிச்சுக்கிறேன். முக்கியமான விஷயம், இந்தியன் டீமுக்கு 5 crores வந்து போனஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. நாளைக்கு ஒரு புதிய சோசியல் டாக்கு நம்ம சந்திக்கிறோம். அதோட உங்கள் வினோத், பை பை, குட் நைட்.